தொடர்வது 9 மணி செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 33,750 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது முந்தைய நாளை விட 22 விழுக்காடு அதிகமாகும். மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 33,750 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 130,000 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து நேற்று 10,846 பேர் மீண்டுள்ளனர். 24 மணி நேரத்தில் 123 பேர் மரணமடைந்ததால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 481,893 அதிகரித்துள்ளது. தொற்று காரணமாக தற்போது 145,582 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சையிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையை விட பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிரா, டெல்லி, கர்நாடகா மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மீண்டும் 10,000 தாண்டியுள்ளது. அங்கு செப்டம்பர் மாதம் முதல் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வந்த நிலையில் கடந்த ஓரிரு நாட்களில் மீண்டும் அதிகரித்துள்ளது. பீகாரில் கடந்த 2 நாட்களில் 100 மருத்துவர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் நலந்தா மருத்துவக் கல்லூரியில் மட்டும் 96 பேருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. டெல்டா மற்றும் ஒமைக்ரான் தொற்று பரவல் நாடு முழுவதும் வேகமெடுத்துள்ள நிலையில் பஞ்சாபில் 16,000 துணை மருத்துவ ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். ஊதிய உயர்வு கோரி அவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. கோவாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பின்னர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 11% அதிகரித்துள்ளது. மும்பையிலிருந்து கோவா சென்ற கோர்டெலியா க்ரூஸ் எனும் கப்பல் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கப்பலில் இருந்த 1,471 பயணிகளுக்கும் 595 ஊழியர்களுக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 1,700 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 510 டெல்லியில் 351 உள்ளது. கேரளாவில் 156 பேர் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குஜராத், தமிழ்நாடு, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100 தாண்டியுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இல்லம் தேடி கல்வி திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றும் இதன் மூலமாக மாணவர்களின் கற்றல் இடைவெளி குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 10, 12 மற்றும் ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாயமாக பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடந்த ஆண்டு அந்த போர்டு எக்ஸாமுக்கு நடத்த முடியாத காரணத்தினால் அதை அந்த எவால்வேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு 13 மெத்தடாலஜி நாங்கள் உருவாக்கி அதில் ஒரு மெத்தட் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 15 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிற இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகின்ற மாணவர்களுக்கான அந்த தடுப்பூசி செலுத்தும் போது கண்டிப்பாக அவர்களுக்கான அந்த வகுப்பறை வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கான அந்த வாய்ப்பு 10ஆம் தேதிக்கு பிறகு மாண்பு முதலமைச்சருடைய அழுத்தின்படி கண்டிப்பாக அதை ஏற்படுத்தி தர வேண்டும். அதை நான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவோம். அப்படி இருக்கும்போது போர்டு எக்ஸாமுக்கு 10லேருந்து 12 வரைக்கும் அவர்கள் எழுதுவது இந்த உறுதியாகத்தான் இருக்கின்றது. கோவை மாவட்டத்தில் விளைநிலங்களில் நுழையக்கூடிய காட்டு யானைகளை தனி ஆளாக நின்று விரட்டுகிறார் 67 வயது வீர பெண்மணி. யானைகளுக்கு மிக அருகில் சென்று விரட்டினாலும் அவரை யானைகள் தாக்கியதே இல்லை என்ற தகவலையும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பகிர்ந்து கொண்டனர். நள்ளிரவு நேரத்தில் விளைநிலங்களுக்குள் ஊடுருவும் யானைகளை விரட்டும் இந்த வீரப்பெண்தான் 67 வயதான ராதா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லார் அருகே உள்ளது இவரது தோட்டம். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இருந்து விவசாய கூலிகளாக இந்த தோட்டத்திற்கு வந்த ராதா அப்பு தம்பதியின் கடின உழைப்பை பார்த்து அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அவர்களுக்கே தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்து விட்டார். இவர்கள் இருவரும் இணைந்து விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் கணவர் அப்பு மட்டும் இரவு நேரத்தில் பாரணமைத்து யானைகள் தோட்டத்தில் புகுந்து விடாமல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென அவருக்கு இருதய பிரச்சனை ஏற்பட்டதால் யானையை விரட்டும் அபாயகரமான பணியை
கணவரின் நலனுக்காக ஏற்றார் ராதா. அன்று முதல் இரவு நேரத்தில் தோட்டத்தை காவல் காக்கும் பணியை திறம்பட செய்து வருகிறார். விளை நிலங்களில் உள்ள வாழை மற்றும் கரும்பு உள்ளிட்டவற்றை சாப்பிடுவதற்காக வரும் காட்டு யானைகளை விரட்டுவதுதான் மூதாட்டி ராதாவின் முக்கிய பணி. ஒரு சில நேரங்களில் ராதாவின் பேரனும் அவருக்கு துணையாக வருவதுண்டு. பர்னியிலிருந்து கீழே இறங்கி வந்து எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்துட்டு அந்த சைடு நானும் பேரனும் போய் கொடுக்கறதுக்கு போவேன். இந்த 5 வருஷமாக அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால பெரிய கஷ்டம். நாங்கள் 2 பேர் தான் முடுக்கிறது. ஆனே முடுக்கி முடுக்கி சத்தம் போட்டு முடுக்கிறதுனால அந்த ஆனையை துரத்துற பயமே இல்லை. எந்த பக்கம் வந்தாலும் முடுக்கிட்டு போயிடுவேன். தன்னுடைய தோட்டத்தில் மட்டுமின்றி அருகில் இருக்கும் தோட்டத்தில் யானைகள் நுழைந்தாலும் முதலில் தகவல் வருவது ராதாவிற்குத்தான் என்று கூறுகிறார் அவரது கணவர் அப்பு. இப்போ பார்க்கும்போது யானை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிப்போச்சு. விரட்டுறது ஏதோ ஒரு பாஷையில், மலையாளத்தில், தமிழில், என்ன யானை சாமி அப்புறம் விநாயகரே அப்படின்னு மலையாளத்துலேயும் தமிழ்லையும் கலந்து சொல்லி சொல்லி அது ஏதாவது ஒரு மூலைக்கு அனுப்பி விட்டுறது. அப்படி விடும்போது அதுங்க சுமார் இதை கேட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு அவள் அது பாட்டுக்கு போயிடும். பகலில் விவசாய வேலைகளை கவனிக்கும் ராதா இரவில் சமையல் பணிகளை முடித்துவிட்டு வளர்ப்பு நாய்களுக்கு உணவளித்துவிட்டு பரன் மீது ஏறி காவல் பணியில் ஈடுபடுகிறார். பரனுக்கு கீழ் இருக்கும் 2 வளர்ப்பு நாய்கள்தான் யானைகள் எந்த பக்கத்தில் இருந்து வருகின்றன என்பதை ராதாவிற்கு உணர்த்தும். பணம் விட்டுட்டே தான் முடுக்கிறது. போசாமி போசாமின்னு முடிஞ்ச அளவு சொல்லுவேன், சொல்லி இது பண்ணுறது தான். ஆனால் அது போக மாட்டேன். அது வவுர் ரொம்ப நாத்தான் போகும், அசால்ட்டாக தான் போகுது. அப்புறம் இனி ஒரு ஆணை வரும் மின்னலுன்னு, வானை விட்டு சத்தம் போட்டால் ஒரே ஓட்டம். அது இங்கிருந்து ஓடியாச்சுன்னா மறுபடி போகிறது, போய் மறுபடி வந்துடும். போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு வேறு எங்கெல்லாம் சுற்றிட்டு மறுபடி வரும். விளை நிலங்களுக்குள் புகும் யானைகளை விரட்டுவதில் வனத்துறையினருக்கு இணையாக செயல்படும் ராதாவை யானைகள் ஒரு முறை கூட தாக்க நினைத்தது இல்லை என்பது அவரது கணவருக்கு மட்டுமன்றி அங்குள்ள அக்கம்பக்கத்து தோட்டக்காரர்களையும் நிம்மதியடைய செய்துள்ளது. News 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து செய்தியாளர் யோகேஸ்வரன். நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அண்மையில் பெய்த மழையால் நீரில் மூழ்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓக்கூர், ஆனைமங்கலம், வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை செய்யப்பட இருந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் பெய்த தொடர் மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் அழுக வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வடிகால்களை முறைப்படி தூர் வாராததே வயல்களில் தண்ணீர் தேங்க காரணம் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேல்மட்டத்திலேருந்து அங்கேருந்து என்ன உடம்பாக்கி அந்த பக்கம் ஆற்றுலேருந்து வர தண்ணி முக்கம் எங்கள் வழியாக தான் வழிஞ்சாகணும். இதனால் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த வடிகாலை வந்து முறைப்படி வடிகால் தூர்வாரி செய்து தருமாறு கேட்டுக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, கருங்காடு, பாண்டிபத்திரம் பகுதிகளில் பெய்த கனமழையால் 2000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாருங்க எவ்வளவு அழிஞ்சு போய் கிடக்குன்னு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி வெட்டி வடிக்க முடியாம எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு எந்த இதுவும் தெரியல. எங்களுக்கு வந்து பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 3 நாளா சோறு தண்ணி இல்லாம வந்து நாங்க எவ்வளவோ சிரமப்பட்டு வாக்கையில தூர் வாரி எவ்வளவோ தண்ணியை வடிச்சோம், ஆனா வடிக்க முடியல. இப்ப ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் புது நெல்லுன்னு சொல்லி. 1 கிலோ 110 ரூபாய்க்கு வாங்கி வச்சு 110 நெல் கம்ப்ளீட்டா பாலடைஞ்சு போய் இந்த நிக்குது பாருங்க.
விவசாயத்தினைக்குமே பெரிய வயிற்றுச்சலாக இருக்குது. நான் ரொம்ப வேதனை அடைஞ்சு போய் சொல்கிறேன், ஆனால் வயிற்றுச்சலாகவும் சொல்கிறேன். என் விவசாயம் போச்சு, இந்த இன்சூரன்ஸ் பணமும் 5 ஏக்கர் சுவிட்சம் எழுதி கொடுத்தேன், 1 ரூபாவோட வரல. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் கீழ்கொண்டையார் கிராமத்தில் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தன. பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் நெற்பயிர்கள் மழை நீரில் மடிந்து மீண்டும் முளைக்க துவங்கியதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். ஏக்கருக்கு சுமார் 35,000 என்று சொன்னால் கூட கிட்டத்தட்ட 150-200 ஏக்கர்னா 200 ஏக்கருக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் வேளாண்துறை அதிகாரிகளும் முயற்சி எடுத்து இதற்கான தீர்வினை காண வேண்டும் என்பது இந்த விவசாய பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. பழவேற்காடு அருகே ஆரணி ஆற்றின் குறுக்கே மணல் மூட்டைகளை அடுக்கி புனரமைக்கப்பட்ட கரை மீண்டும் உடைந்ததால் ஊருக்குள் வெள்ளநீர் புகுந்தது. இதனால் ஆண்டார்மடம் பகுதியைச் சேர்ந்த வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதோடு மரப்பாலமும் சேதமடைந்ததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். இதனால் ஆற்றின் குறுக்கே பாலம் அமைத்து தர அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம்போல் தேங்கி நிற்பதால் மாணவர்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் போதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காததால் மேலவுளூர், பொன்னாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல்மணிகள் முளைத்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது அறுத்து வந்து 15 நாளாவது மணிக்கு வந்து மிஷினுக்கு அறுவடை மிஷினே வந்து 2,800 ரூபான்னு சொல்கிறாங்க. டிராக்டருக்கு வந்து ஒரு நடைக்கு வந்து 600 ரூபா சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு அறுத்துட்டு வந்து 15 நாள் வந்து நாங்கள் இங்கே வந்து கொட்டி நிலுவையில் இருக்கும்போது வந்து அரசு எந்த அதிகாரியும் வந்து இங்கே வந்து பார்க்கவே இல்லை. கேட்டால் இன்னைக்கு திறக்கிறேன், நாளைக்கு திறக்கிறேன், நாலஞ்சு திறக்கிறேன்னு சொல்லி இழுக்க தான் போகிறாங்க. இங்கே வந்து விவசாயியோட கோரிக்கை வந்து யாருமே எடுக்கலை. இந்நிலையில் கும்பகோணம் அருகே நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து சேதமடைந்த காரணமான அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சன்னாபுரத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் நெல் சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான நெல் மூட்டைகள் மழையில் நினைந்தன. அவற்றை காய வைக்கக்கூடிய பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டக்கூடிய நிலையில் எதிர்பாராத விதமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் கனமழை பெய்தது. இதில் காய வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. இந்நிலையில் இந்த திறந்தவெளி சேமிப்பு கிடங்கினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ், ஆலிவர், அரசு தலைமை கொறடா கோவில் செழியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்கள் பேசிய மாவட்ட ஆட்சியர் 45 டன் அளவிற்கு நெல் சேதமடைந்திருப்பதாகவும் சேதமடைந்த நெல் மூட்டைகள் அரவைக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நெல் எல்லாமே ஹல்லிங்கு கொண்டு போய் லாசஸ் வந்து மீடியாவில் ஒரு அளவுக்கு இல்லை, குறைவான விலைதான் இருக்கும் அப்படிங்கிறத சோல் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய எஸ்ஆர்எம் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து கவனத்துக்கு எடுத்துட்டு அது மேலே திரும்ப விசாரிச்சுட்டு உண்மையாகவே யாரு மேலும் இந்த இதில் பராமரிக்கிறதில் தவறுகள் இழைத்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக